உறவுகள் எல்லோருக்கும் வணக்கம். பிபி ஃபோர் தெலுங்கு டே 86க்கான ரிவ்யூ. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து சண்டே எபிசோட் எதில் முடிஞ்சதோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போது வந்து அவினாஷ் தொகில் அண்ட் அகிலுக்கு இடையில் வந்து ஒரு கருத்து முரண்பாடு வருது. ஏன்னா அவினாஷை வந்து இவங்க வந்து வீக் போட்டியாளர் அப்படின்னு ஒரு வேர்டில் சொல்லிட்டாங்க அப்படின்னு, அதோட சின்ன சண்டை அவங்களே வந்து பேசி முடிச்சுக்கிட்டாங்க. அது பெரிய விஷயம் இல்லை. அடுத்த நாள் மண்டே மார்னிங் சாங். மார்னிங் சாங்குக்கு பிறகு நாமினேஷன் ப்ரொசஸ் வருது. ஸோ இந்த வீடியோ முடிகிறதுக்கு முதல் வந்து நான் வந்து இந்த நாமினேஷன் ப்ரொசஸ் எப்படி நடந்துச்சு, ஸோ எப்படி இந்த பிரெயின் வாஷெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத நான் கிளியராக சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நடந்த நாமினேஷன் ப்ரொசஸுக்கு போவோம். ஹைலைட்டை மட்டும் சொல்கிறேன். ஹரிக்கா வந்து அவினாஷை நாமினேட் பண்ணாங்க. ஏன்னா லாஸ்ட் மண்டே நாமினேஷன் டைமில் அவினாஷ் வந்து சில வார்த்தைகளை தவறாக வெளியிட்டுட்டாரு, அது ஹர்ட் ஆகிட்டுது அப்படின்ற மாதிரி அவினாஷும் அதை அக்செப்ட் பண்ணார். ஓகே ஃபைன், அவினாஷ் ஒன்று. அடுத்தது வந்து அபி. ஸோ அபியை ஹரிக்கா நாமினேட் பண்ணுறாங்க. சொல்கிறாங்க ரீசன் என்னென்னா, டாஸ்க் வந்து அபி கொஞ்சம் விட்டுட்டாரு, அதனால் கொஞ்சம் ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னு சொல்ல விருப்பம் இல்லாமல் சொல்கிற மாதிரி சொன்னாங்க, ஊற்றினாங்க. அந்த டைம் அபி வந்து ரொம்ப ப்ரோக்கன் டவுன் ஆகிட்டார். ஒரு அவர்கிட்ட ஃபேஸை பார்க்கும்போதே விளங்கிச்சுது. பட் அந்த டைம் கூட அபி வந்து ஹரிக்காவை விட்டு கொடுக்கல. அபி சொன்னார், ஐ ரெக்வெஸ்டட், அதாவது ஹரிக்கா என்ன நாமினேட் பண்ணணும் அப்படின்னு நான் ரெக்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னு. ஹரிக்கா சொன்னாங்க, ஐயா அபியும் சொன்னார் பட் நானும் கொஞ்சம் ரியலைஸ் பண்ணி பார்த்தேன் அப்படின்னு. இந்த மேட்டருக்கு நான் பிறகு வரேன். ஸோ ஹரிக்கா வந்து அபியை நாமினேட் பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு வந்து அகில். ஸோ அகில் வந்து அவினாஷை நாமினேட் பண்ணார். ஐ திங்க் அவினாஷ் ஆல்சோ நாமினேட் அகில். ஸோ ரெண்டு பேருமே வந்து ஒரு ரீசன் தான், அந்த நாமினேஷன் டைம் நடந்த லாஸ்ட் மண்டே நடந்த நாமினேஷன் டைம் நடந்த வார், அந்த எவேஷன் ஃப்ரீ பாஸ் அதில் ரெண்டு பேருக்கு நடந்த வார். ஸோ அதை மையம் வச்சு ரெண்டு பேரும் ரெண்டு பேருக்கு முடியல நாமினேட் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் அகில் இன்னொன்று வந்து மோனலை நாமினேட் பண்ணார். சொன்ன ரீசன் என்னென்னா, மோனல் வந்து எஃபெக்ட் போடுற இல்லை, அவங்க பேசுகிற வார்த்தைக்கு மரியாதையே இல்லை. அதாவது இப்போ ஒன்று சொல்லுவாங்க, பிறகு ஒன்று சொல்லுவாங்க. இப்போ தான் அகில் வந்து மோனல்ட பற்றி தெளிவாக புரிஞ்சிருக்கிறாரு. அந்த விதத்தில் குட், வெரி குட் அகில். ஸோ எஃபெக்ட் பண்ணுறது இல்லை, இங்கே ஒன்று அங்கே ஒன்று வேர்ட்ஸுக்கு மரியாதையெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு. ஸோ அகில் வந்து மோனலை நாமினேட் பண்ணார். அதுக்கப்புறம் வந்து மோனல். ஸோ மோனல் வந்து அபி, அவினாஷ் அண்ட் அகில் மூணு பேரை நாமினேட் பண்ணாங்க. ஸோ அவினாஷுக்கு வந்து சொன்னாங்க, அவினாஷ் வந்து அவங்கள வந்து குத்தி குத்தி காமிக்கிறாராம், எப்போவுமே அவங்க தான் வீக்காம், ஸோ அவங்க மட்டும் பேசினா தப்பா இப்படின்னு வந்து அவினாஷ் வந்து தனக்கு ஓர்டர் போடுறாரு, தண்ணியை மையப்படுத்தி சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அண்ட் அபிக்கு வந்து லாஸ்ட் டைம் அபி வந்து டாஸ்க் ஒழுங்காக பண்ணலையாம் அப்படின்னு. அகிலுக்கு வந்து அகில் வந்து அவங்களோட என்ன சொல்கிறது, அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அவங்களோட ரிலேஷன்ஷிப்புக்கு அகில் வந்து மரியாதை கொடுக்க இல்லையா. உடனே அகில் சொன்னார், நான் மரியாதையை கொடுக்க இல்லையா, நீங்கள் மரியாதை கொடுக்க இல்லையான்ட்டு. ஸோ உடனே இவங்க நீங்கள் தான் அகில் அப்படின்வாங்க. ஸோ அகில் சொன்னார், நான் வந்து யாரை பற்றியும் பின்னுக்கு போய் பேசலை, அதோட நான் முக்கியமாக ப்ரோமிஸை வந்து ப்ரோக் பண்ணலை. மோனல் வைப்பாங்க என்ன ப்ரோமிஸ்ண்டு. ஸோ மூணாவது வீக்கில் மோனல் வந்து அகிலுக்கு ஒரு ப்ரோமிஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்னா, நான் வந்து இந்த வீட்டை விட்டு போகிற வரைக்கும் உங்களை நாமினேட் பண்ண மாட்டேன் எந்த காரணத்துக்காகவும். ஸோ ஏன்னா அகில் இல்லைன்னா மோனல் வந்து இந்த பிக் பாஸ் வீட்டை இருந்தே இருக்க முடியாது. சத்தியமாக ஃப்ரம் த டே ஒன் டே 40 வரைக்கும் அகில் அண்ட் அபிதான் வந்து மோனலுக்கு ஒரு பேக் போனாக இருந்தாங்க. ஸோ என்ன ஹெல்ப் வேணும்னாலும் மோனலுக்கு வந்து ஃபஸ்ட் அகில் பண்ணுவார், அதுக்கப்புறம் வந்து அபி பண்ணுவார். ஏன்னா மோனல் போய் கேட்பாங்க, இதை பண்ணித்தாரியா, இதை பண்ணித்தாரியா, ஊட்டி விடுறியா, நெயில் பாலிஷ் போட்டு விடுறியா இப்படின்னு வந்து எல்லா ஹெல்ப்புமே வந்து மோனல் வந்து அகில் அண்ட் அபிகிட்ட இருந்தால் பெற்றுக்கொண்டாங்க. ஸோ முக்கியமாக அகில் இல்லைன்னா மோனல் இல்லை. ஸோ இதைத்தான் வந்து அகில் வந்து சொன்னார். தமிழில் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நன்றி மறந்த பர்சன் அப்படின்னு வந்து அகில் மோனலாக சொன்னார். ஸோ மோனல் வந்து அகில் வந்து உண்மையை போட்டுடைச்சோடனே மோனலுக்கு வந்து உடனே டென்ஷன் ஆயிடும். இவர் மட்டும் சொல்லலாமாம், இவர் வந்து போன நாமினேஷன் டைமில் கூட இது கேம் வேறு, இந்த ரிலேஷன்ஷிப் வேறு அப்படின்னாரு, ஆனால் நான் பண்ணால் தப்பு, எல்லாரும் சொல்லலாம் ஆனால் நான் மட்டும் பேசக்கூடாது அப்படின்னு வந்து உடனே கண்ணெல்லாம் கிளங்கிடும், இப்படி இது இப்படியெல்லாம் வந்துடும். உடனே நான் நாமினேட் பண்ணிட்டேன் அப்படின்னு போயிட்டாங்க. அகில் சொல்கிறாரு எவ்ரி திங் ஃபினிஷ்ட் அப்படின்ட்டு. ஃபினிஷ்டா, எவ்ரி திங் ஃபினிஷ்ட் அப்படின்னா கண்டிப்பாக இது அகிலுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டர்னிங் பாயிண்ட். ஹோப் அகில் இந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுவார் அப்படின்னு நம்புவோம்.
ஸோ அதுக்கப்புறம் பிக் பாஸ் ஒரு பிரேக் மாதிரி ஒன்று விட்டார். உடனே மோனல் வந்து அழுகிற மாதிரி இப்படி வந்து போட்டு வீட்டுக்குள்ளே போவாங்க. அவங்களுக்கு பின்னால் ஹரிக்கா போவாங்க. உடனே வந்து வழக்கம் போல் மோனல் சொல்லுவாங்க, நான் பண்ணா தப்பு, நான் பண்ணா தப்பு. அந்த அவினாஷ் வந்து என்ன ஒவ்வொரு டைமுமே நான் வீக் வீக் என்று சொல்லி நாமினேட் பண்ணுறான். இந்த அகில் வந்து இப்படி சொல்கிறாரு, நான் இனிமேல் எனக்காக விளையாட போகிறேன், என் குடும்பத்துக்காக விளையாட போகிறேன், பார்ப்போம், நான் விட மாட்டேன் அப்படின்னு மாதிரி ஒரு சபதம் எடுக்கிறாங்க. ஹரிக்கா வந்து மோத்தத்தை வச்சு விடுறாங்க. இது ஒன்று. ஸோ அதுக்கப்புறம் அபி வந்து நாமினேட் பண்ணுவார் மோனலை. இதுக்கும் நான் வந்து பிறகு வரேன். அவர் சொன்னதுக்கு பின்னால் நிறைய ரீசன்ஸ் இருக்குது, அதையும் நான் சொல்கிறேன். ஸோ அபி வந்து மோனலை நாமினேட் பண்ணுவார். சொன்னார், டே ஒன்னிலேருந்து இப்போ வரைக்கும் இந்த கேர்ளால் எனக்கு வந்து பெரிய பிரச்சனை. ஸோ எனக்கு இந்த வீட்டை ப்ராப்ளம் வர்றதுக்கானுமே இவங்களோட இஷ்யூ தான். ஸோ சி இஸ் பிளேயிங் வித் மை எமோஷன்ஸ். என்னோட மட்டும் இல்லை, பல பேரோட ப்ளே பண்ணியிருக்காங்க. 100% அவங்க மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்ல மாட்டேன், பட் மோஸ்ட்லி அவங்க மேலே தப்பு இருக்குது. ஸோ சி பிளேயிங் வித் எமோஷன்ஸ், ரொம்ப ஹர்ட் பண்ணுறாங்க, நான் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டேன், அகெயின் அண்ட் அகெயின் நான் வந்து சொல்லிக்கொண்டு தான் இருப்பேன், ஐ ஸ்டாண்ட் வித் மை டிசிஷன் அப்படின்னு சொல்லி போட்டு மோனனை வந்து வச்சு செஞ்சாருன்னு தான் சொல்லணும். அந்த ஊத்துற விதம் கூட பார்க்கணும். அப்போ மோனல் டைஸை பார்க்கணுமே, இந்த பக்கா வில்லத்தனம் தெரிஞ்சிச்சு. அப்படியே கன்னிங் லுக், அவங்களோட கண்ணை பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், அப்படியே அப்படியே முறைச்சி பார்ப்பாங்க. ஸோ அப்படியே அப்படியே ஊற்றி போட்டு போயிடுவார். ஒரு ஷொட்டு இருந்தது 50 ml. சொல்லுவார், ஹரிக்கா நான் உங்களுக்கு ஊற்றுறேன் அப்படின்ட்டு. என்ன அப்புறம் நான் உங்களுக்கு ஊற்றாம விட்டால் அப்புறம் வேறு யாராவது கதைப்பாங்க, ஏன் ஹரிக்காவுக்கு ஊற்றல, ஹரிக்காவை ஃபேவரேட் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி போட்டு அந்த மீனிங்கில் சொல்லி ஊற்றி போட்டு இந்த போட்டில் இப்படி அடிப்பார். அடிச்சு போட்டு சொல்லுவார், பிக் பாஸ் நான் நாமினேட் பண்ணிட்டேன், இனிமேல் சொல்லாதீங்க நான் ஃபேவரட் யாருக்காவது ஃபேவரேட் பண்ணுறேன் அப்படின்னு. பிக் பாஸுக்கும் சிறப்படிப்பதில் அபி தெளிவாக கொடுத்தாரு மாஸ். ஸோ அதுக்கப்புறம் ஹரியானா வந்து மோனலை நாமினேட் பண்ணாங்க, அண்டு ஹரிக்காவை நாமினேட் பண்ணாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைம் மோனலுக்கு வந்து நாமினேட் பண்ணோடனே மோனலுக்கு அவங்கள யாராவது நாமினேட் பண்ணால் உடனே அவங்களுக்கு கோபம் வரும். அகிலை தவிர யாராவது மோனலை நாமினேட் பண்ணால் உடனே கோபம் வரும். இந்த வாட்டி அகில் நாமினேட் பண்ணோடனே அவங்களுக்கு கோபம் வந்துட்டு, ஏன்னா அகில் எல்லாம் உண்மையும் போட்டு உடைச்சிட்டார்ல. ஸோ இப்போ ஹரியானா வந்து நாமினேட் பண்ணோடனே உடனே கோபம் வந்துட்டு, ஹரியானா சொன்ன ரீசன் என்னென்னா, நான் வந்து கேப்டன் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த ரேஷன் மேனேஜர் அப்படின்னு ஒரு பதவி கொடுத்தேன், அதை அவங்க ஒழுங்காக பண்ணலை, அந்த அதை பண்ணாத மட்டும் இல்லாமல் என்னை பற்றி தப்பாக பேசினாங்க அப்படின்னு. உடனே நான் அப்படி பண்ணலை, நான் சரியாக தான் பண்ணேன், எனக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு வழக்கம் பண்ண சொல்கிறது போல். அதுவும் எந்த என்ன பாசையில், ஹிந்தி, ஹிந்தி பாசையில் 1 minute பேசினாங்க. உடனே அவினாஷ் சொன்னார், இங்கிலீஷ் உண்டு, ஏய் நீ யார் எனக்கு சொல்கிறதுக்கு அப்படின்னு மோனல் கேட்குறாங்க. நீ யார் எனக்கு சொல்கிறதுக்கண்டு. அபி வந்து அந்த டாஸ்க் டைம் ஒரு 2 words இங்கிலீஷில் பேசினதுக்கு சாட்டர்டே ஃபுல்லாக வந்து வச்சு செஞ்சாங்க பிக் பாஸ் அண்ட் நாகார்ஜுனா சார். மோனல் வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் வந்து பேசுகிறாங்க. யாராவது கேட்டால் நீ யார் என்ன கேட்குறதுக்கு, நான் அப்படி தான் பேசுவேன், நான் தெலுங்கில் பேச மாட்டேன், தெலுங்குல மாட்டலாம் லேது, நேனும் தெலுங்கு மாட்டலாம் லேது அப்படின்னு வந்து தெலுங்கு சோலை வந்து அடித்து சொல்கிறாங்க மோனல். நாகார்ஜுனா சார் பார்த்து கொண்டிருக்கிறாரா, பார்த்தாலும் என்ன பண்ண போகிறார், அவருக்கு அதெல்லாம் காதில் கேட்காது, கண்ணில் படாது. அபி பண்ணால் மட்டும் அவருக்கு கண்ணில் அப்படியே படும் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ சோஹில் வந்து ஐ திங்க் ஹரியானாவை நாமினேட் பண்ணார், இன்னொருத்தர் நாமினேட் பண்ணார், யாருன்னு தெரியல, ஐ திங்க் அவினாஷ் அப்படின்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரியலை. ஸோ இப்படி நாமினேஷன் ப்ராசஸ் முடிஞ்சுது. நாமினேஷன் ப்ராசஸில் இந்த முறை வந்து நாமினேட் ஆனவங்க வந்து அபி, ஹரிக்கா, அவினாஷ், மோனல் அண்ட் அகில், 5 பேர். ஸோ இவ்வளவு தான் எபிசோட். இதில் வந்து நான் ஒன்று ஒரு விஷயம் ஒன்று சொன்னேன், ஹரிக்காவுக்கு வந்து பிரைன் வாஷ் வந்து பக்காவாக நடந்திருக்கு. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சட்டர்டே எபிசோடில் பிக் பாஸ் அண்ட் நாகார்ஜுனா சார் வந்து வீடியோவை போட்டு காமிச்சு காமிச்சு, அபி தப்பு, அபி தப்பு, நாகார்ஜுனா சார் அபி தப்பு, அபி தப்பு, அபி தப்பு, அபி தப்பு அப்படின்னு ஒரு பக்கம் மைண்டை வந்து ஹரிக்கா கூட ஹரிக்காட மைண்டுக்குள்ளே போயிருந்துட்டாங்க. சரியா, அந்த எபிசோட் முடிஞ்சதுக்கு பிறகு சண்டே எபிசோட் வந்துச்சு. சண்டே எபிசோடில் வந்து கிச்சா சுதீப் சார் ஹரிக்காட ஒரு க்வெஸ்சன் எடுத்துப்பார், லாயலிட்டி முக்கியமா வின்னிங் முக்கியமா உங்களுக்குன்ட்டு. ஹரிக்கா முதல்ல வின்னிங் வித் லாயலிட்டி அப்படின்வாங்க, அப்படி சொல்லக்கூடாது, ஒரு பதிலாக சொல்லுங்கன்ட்டு. ஹரிக்கா சொல்லுவாங்க லோயலிட்டியான்ட்டு. ஸோ இது இது வந்து பிக் பாஸுக்கு நீங்கள் லோயலாக இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு
மைண்ட் மாற்ற பண்ணுறதுக்கான க்வெஸ்சன் உண்டு. அடுத்தது அந்த எபிசோட் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹரிக்கா வந்து டைம் வந்து மோனலோட தான் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மோனல் வந்து என்ன சொல்லணுமோ எல்லாத்தையும் அபியை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஆல்ரெடி நாங்கள் வந்து ஃப்ரைடே எபிசோடில் கூட பார்த்தோம், அபியை பற்றி மோனல் வந்து தப்பாக சொல்லிக்கொண்டிருந்தாங்க. ஸோ இப்போ பிக் பாஸ் அந்த வீடியோ, அப்புறம் சுதீப் சார்ட்ட க்வெஸ்சன், அப்புறம் நாகார்ஜுனா சார், அண்ட் இப்போ மோனல், அஞ்சு பேரும் சேர்ந்து ஒரு பர்சன்ட மைண்டை ஃபுல்லாக மாற்றிட்டாங்க. அதோட பார்த்திங்க அப்படின்னா மோனலோட ஹரிக்கா பேசிக்கொண்டிருந்து வெளியில் வந்த உடனே பிக் பாஸ் வந்து அந்த நாமினேஷன் ப்ரொசஸ் சொல்கிறாரு, உடனே ஃபர்ஸ்ட் பர்சனாக ஹரிக்காவை கூப்பிடுறாரு. பக்கா பிளான், பிக் பாஸ் வந்து பக்கா பிளானாக வந்து அபி அண்ட் ஹரிக்காவை பிரிக்கணும், ஹரிக்காட நேமை டேமேஜ் பண்ணணும், ஹரிக்காவை வெளியே அனுப்பணும். சி, ஸோ பிக் பாஸுக்கு தெரியும் அபிக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கேன். ஸோ அவருக்கு தெரியும் கண்டிப்பாக ஒரு 25% அந்த அபியோட ஃபேன்ஸில் ஒரு 100% 25% பேராவது ஹரிக்காவுக்கும் ஓட் போடுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ ஹரிக்காவை வெளியே அனுப்பணும் அப்படின்னா அபி ஹரிக்கா கிடையில ஃபைட் ஏற்படுத்தணும், அதுக்கு தான் ட்ரை பண்ணார். பட் அது வந்து சக்ஸஸ் ஆகல் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அபி சொல்லிட்டார், ஹரிக்கா நாமினேட் பண்ணி போட்டு போகிற டைம் வந்து அபி சொன்னார், நான் சொல்லி தான் ஹரிக்கா என்ன நாமினேட் பண்ணா அப்படின்னு. தட் இஸ் அபி. ஸோ அப்போ கூட அபி திங்க் பண்ணுறாரு ஹரிக்காட பேர் கெட்டு போகக்கூடாது அப்படின்னு. தட்ஸ் வை அபி ஹாவ் ஹியூஜ் ஃபேன் ஃபேஸ் ஆல் ஓவர் த வேர்ல்ட், கிரேட் பர்சன். ஸோ இதொன்று. அதோட அபி வந்து ஒரு செருப்படி ரீப்ளை ஒன்று கொடுத்தாரு பிக் பாஸுக்கு. நாகார்ஜுனா சார் ஹரிக்காட கேட்டாங்க, நீங்கள் ஃபேவரிசம் பண்ணுறீங்க ஃபேவரிசம் பண்ணுறீங்கன்னு. அபி வந்து ஹரிக்காவை நாமினேட் பண்ணி போட்டு சொன்னார், அபியும் விருப்பம் இல்லாமல் தான் ஹரிக்காவை நாமினேட் பண்ணார், ஹரிக்கா ஆல்சோ விருப்பம் இல்லாமல் தான் அபியை நாமினேட் பண்ணார். ஸோ ரெண்டு பேருமே வந்து அந்த நாமினேட் பண்ணதுக்கு வந்து அபி வந்து ஒரு ரிப்ளை ஒன்று கொடுத்தாரு, பிக் பாஸ் நாமினேட் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் அந்த போட்டில் அடிப்பார், அடிச்சு போட்டு சொல்வார், இனிமேல் வந்து ஃபேவரிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லாதீங்க பிக் பாஸ் அப்படின்னு மட்டும் சொல்லி போட்டு போயிடுவார். இன்னொன்று, அபியே டார்கெட் பண்ணாங்கல்ல சட்டர்டே, அதுக்கான ரீசன் என்னென்னா மோனலை பற்றி இனிமேல் அபி வந்து தப்பாக கதைக்கக்கூடாது, மோனல் பண்ணுற தப்புகளை வந்து அபி வந்து எடுத்து காட்டக்கூடாது. ஏனென்னா அபி வந்து நாமினேஷன் டைமில் வந்து மோனலை பற்றி தப்பாக சொல்லாட்டா வேறு யாருமே வந்து மோனல் பண்ண தப்புகளை சொல்ல மாட்டாங்க. அப்போது என்ன நடக்கும், இன்னும் 3 வீக் தான் இருக்குது. ஸோ மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு வீக்லேயே மோனல் பண்ண தப்பெல்லாம் மறந்துடுவாங்க, மோனல் அப்படியே ஃபைனலுக்கு போயிடுவாங்க. அதுதான் அவங்களோட பிளான். பட் அபி ஸ்டில், நீ பண்ணுற பண்ணிக்கோ, நான் இவ பண்ண தப்பை சொல்லுவேன் அப்படின்னு டே 1லேருந்து இப்போ வரைக்கும் மோனல் தப்பு தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து அவர்கிட்ட போயிட்டு ஸ்ட்ராங்காக நின்னார், ஸ்டாண்ட் பண்ணார், வேற லெவல். ஸோ இது வந்து ஒரு பயங்கர செருப்படி பிக் பாஸுக்கும் கோஸ்ட்டுக்கும். சூப்பராக இருந்துச்சு அபியோட பதில் அண்ட் அகில்ட பதில் ரீப்ளே கூட. ஸோ அண்ட் அபி வந்து அகில்கிட்ட ஒன்று சொன்னார் அந்த நாமினேஷன் டைமில், நமக்குள்ள இருந்த ஃபைட் எல்லாத்தையும் நம்ம மறந்துடுவோம், இனி ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு. ஸோ அபிக்கு புரிஞ்சிட்டுது இவங்கட கேம் ஒன்று. அபி வந்து திங்க் பண்ணுறதுல ரொம்ப கிரேட். என்னென்னா இந்த பிக் பாஸ் சீசனில் வந்து சீசன் 1, சீசன் 2, சீசன் 3 எல்லாத்துலேயுமே வந்து பாய்ஸ் தான் வின் பண்ணது. ஸோ இந்த சீசனில் ஒரு டாபிக் ஒன்று அடிபடுது என்னென்னா, பிக் பாஸ் டைரக்டர்ஸ் அதில் ஒன் ஆஃப் த மெயின் டைரக்டர் வந்து மோனல்ட ஃப்ரெண்ட் அண்ட் இன்னொருத்தர் வந்து அரியானாட ஃப்ரெண்ட். ஸோ இப்போது வந்து இந்த சீசன் வந்து ஒரு கேர்ளை வின் பண்ணுறதுக்கு அவங்க பயங்கரமாக முயற்சி செஞ்சோன்ட்ருக்காங்க. அதுக்காக மோனலை படாத பாடுபட்டு நல்லவா அப்படின்னும் அபி அகில் அவங்கள வந்து கெட்டவங்க மாதிரி காமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கொண்டு இருக்காங்க. அதுக்கான கேம் தான் நடந்து கொண்டிருக்கு. ஸோ இதை வந்து அபி தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாரு. அதான் வந்து ஒவ்வொரு நாமினேஷன் டைம்லையுமே மோனல் பண்ண தப்பை அடித்து சொல்கிறாரு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இன்று என்ன நடக்குது அப்படின்னு, அப்டேட் வரும். நன்றி.